ஹே கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு வந்து நான் எப்படி வந்து ரெடியானேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, என்னோடய புது ட்ரெஸ்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து டக்குன்னு வந்து வேர் பண்ணிடலாம். இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்ட்ரெயிட்டு தான் வந்து நான் பண்ண போகிறேன். ரொம்ப டீப் ஸ்ட்ரெயிட்லாம் வந்து பண்ண போகிறதில்ல, ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப வந்து கேர்லி ஹேர். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்லாம் டைம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வெட் ஹேர் இருக்கும்போது லைட்டாக டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ளோ ட்ரை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ ட்ரையரை வந்து எடுத்து அதில் வந்து ப்ளோ ட்ரையர் வந்து என்ன ப்ராண்ட், டாலண்ட் அப்படின்ற ப்ராண்டு தான். ரொம்ப வந்து டீப் ட்ரை பண்ணாமல் சும்மா லைட்டாக மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஹேர் வெட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து லாரியல் பாரிஸோட இந்த சீரம் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதை வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் திரும்பவும் நான் வந்து அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் வந்து சீப்பு வச்சு டீடாங்கிள் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹேர் சீரம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரெண்டு பக்கம் வந்து பார்ட்டிஷன் எடுத்து டீடாங்கிள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரொக்கடைல் கிளிப், இந்த க்ரொக்கடைல் கிளிப்பை வச்சு சென்டர் பார்ட்டிஷன் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற ஹேரை வந்து டபுளாக வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஐகானிக்கோட இந்த ஹேர் ஸ்டைட்னா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 190 டிகிரி ஃபாரன் ஹீட்டில் வந்து இருக்கும். ஸோ அதே வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். நார்மலாக வந்து நான் வந்து 210 வைப்பேன் ஹீட்டு, இப்போ வந்து 190 தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் டீப்பாக வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறதுல சும்மா லைட் ஸ்ட்ரெயிட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இதை நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறேன். ஒரு மியூசிக்கை போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ ஹேர் ஸ்ட்ரெயிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து பாருங்களேன், ரொம்ப டீப்பாக வந்து நான் பண்ணலை, சும்மா லைட்டாக வந்து நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணேன். அதனால கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கேர்லினஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதை வந்து அகெயின் கொஞ்சம் அப்படியே டீடாங்கிள் வந்து பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் சைட் திரும்ப காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் என்னோடய ஹேர். நார்மலாக இந்த மாதிரி ஹேர் இருக்கிறதுனாலே வந்து நான் லூஸ் ஹேர் வந்து விட மாட்டேன். இதை வந்து சும்மா ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக வந்து பிரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைட் பண்ணேன். மெயின் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணதே, ஏன்னா நம்ம நார்மலாக வந்து அப்படியே நான் ப்ரைட் பண்ணேன்னா ரொம்ப கேர்லியாக இருக்கும் ஃப்ரண்ட்லலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் மெயினாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் மட்டும் சிம்பிள் ப்ரைட் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய ஹேர் வந்து நார்மல் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து பில்கிரீமோட சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ ஃபேஸில் மட்டும் இல்லை நெக் அண்ட் ஹேண்ட்ஸையும் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க, பட் நான் ஃபேஸ் நெக் ஹேண்ட்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பான்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நான் ஃபேஸில் வந்து போட்டேன், வேறு எதுவும் நான் போடல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோ வந்து கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ரிங்ஸ் அண்ட் வாட்ச். ஸோ இந்த வாட்ச் தான் நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவேன், இது டைட்டனோட வாட்ச். அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் ஜுவல்லரி போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸை வந்து மாட்டியாச்சு. ஸோ இந்த கமல் ஜிமிக்கு வந்து நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு, அவ்வளோதாங்க. ஷாலை வந்து போட்டாச்சு, இதுதான் வந்து கம்ப்ளீட் லுக். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நான் தீபாவளிக்காக இப்படி தான் நான் ரெடி ஆகியிருந்தேன். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு எல்லாம் வெடித்து சுசுருவத்தி எல்லாம் ஏற்றி அப்படியே என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு நான் போயிட்டேன். பாய்.